ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் யூனிக் வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆமாங்க, டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பில்லி சூனிய கட்டுகளை வந்து அறுத்தெறிந்த புனித அந்தோணியார். அது எப்படி அப்படின்னா, இது வந்து எந்த வேறங்கு நடந்த விஷயம் கிடையாது, இது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே, அதாவது எங்கள் பெரியம்மா மகளுக்கு நடந்த உண்மையான விஷயம். எப்படி அவளுக்கு வந்து இதிலிருந்து அவள் சரியானா, ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சோம், வாங்க அது வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து, அவளுக்கு என்னோடய ஏஜ் தான், அவள் ரெண்டுக்குமே ஈக்குவல் ஏஜ் தான். சின்ன வயசுலேருந்தே நான் எனக்கு அவளை தெரியும் நல்லா, எல்லாத்தையும் எல்லா விஷயமும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், நல்லா பேசுவோம், எடுப்போம். எப்படி நம்ம ஸ்டேஜில் உள்ள பிள்ளைங்க மோஸ்ட்டாக எல்லாமே ஷேர் பண்ணுவோம், அதுவும் பெரியம்மா மகா அப்படிங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம். எல்லாமே பேசிட்டு நல்லா க்ளோஸ் ஆகும், நல்ல கேரக்டர், ரொம்ப அமைதியான பிள்ளை, எல்லாமே சூப்பர். அவளுக்கு வந்து வீட்டில் ஒத்துக்க ஒரு பிள்ளை. அப்போ அவளுக்கு வந்து ஒருக்கா ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் வச்சுட்டு வந்து. அது எப்படி அப்படின்னா, மொதல் மொதல் அவள் வந்து என்ன சொன்னால், எனக்கு மூச்சு விட முடியலை, கஷ்டமாக இருக்குன்னு, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருந்தாலே அழுதா. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா திடீர்னு, சரி அப்போ கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை கூடு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் அவளுக்கு முடியலை, அப்போ எனக்கு செத்துலாம் போல இருக்குது அப்படி சொல்லுதா. அதில் எங்கள் பெரியப்பா பெரியம்மா வந்து என்ன இவ ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டா அப்படி சொல்லுதா. அப்போ அவளுக்கு ரொம்ப பயம் கொடுத்துட்டு, அப்போ எங்கள் அப்புறம் மறுநாள் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அவள் அப்படி சொல்லுதா பார்த்துக்க அப்படி சொன்னோன்னே, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் அப்படி சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா அவங்க அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாமே எடுக்காங்க, ஃபுல் செக்அப் பண்ணுதாங்க, ப்ளட் டெஸ்ட்டு எடுக்காங்க, எல்லாமே எடுக்காங்க. ஆனால் எது எடுத்தாலும் சரி லாஸ்ட்டு ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லாமா அப்படி சொல்லுதாங்க. அப்போ எங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கிட்ட எல்லாம் செலவழிச்சாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, அதில் எதுவுமே இல்லை. அதனால் சரி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அவங்க கொஞ்சம் மெடிசன்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறவு நைட் தூங்கும் போது வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கா, ரொம்ப பயமாக இருக்கு, என்ன விட்டு யாரும் போதுங்க அப்படின்ட்டு. அதாவது மிந்தி எப்போவுமே இப்படி எப்போவாவது இப்படி சொல்ல, சின்ன வயசுலேருந்து இப்படி சொன்னால் பரவாயில்ல, எப்போவுமே இப்படி சொன்னால் கிடையாது. அவன் வந்து எதனாலும் போல்டாக இருப்பாள், அப்போ திடீர்னு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா பயமாக இருக்குமா போதுங்க அப்படின்ட்டு. அப்புறம் நைட்லாம் தூங்க மாட்டான்னா, 1 மணி 2 மணி வரை நைட்டு தூக்கமே அவளுக்கு வராது போல், தூங்காமல் அப்படியே இருந்துக்கிட்டு என்னதே யோசிக்கிட்டு இந்த மாதிரியே இருந்திருக்கா. அப்போ எங்கள் பெரியம்மா வந்து எலும்பி எங்கள் பெரியம்மா எப்போ எழுப்பினாலும் வந்து முடிச்சே தான் இருப்பாளாம், என்ன தூங்கலைன்னு கேட்டால் இல்லைம்மா தூக்கம் வரலன்னு இருக்கா. அப்புறம் இப்படியே 2 நாள் போயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கா, நைட்டு வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப பாத்தியம்மா என்ன பயமாக இருக்குமா பயமாக இருக்குமா, அதே மாதிரி தெருவிழாலாம் யாராவது இறந்துருப்பாங்களா, ஒரு ரீசெண்டாக இறந்துருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஞாபகம் வராங்க ஞாபகம் வரும்னு சொல்லி இந்த மாதிரி பயந்துருக்கா. இம்மா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஏதோ ஆயிட்டோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கா. அப்போ யாரோ நினச்சி சொல்லியிருக்காங்க பக்கத்தில், இது வந்து ஏதோ பார்த்து பயந்துருக்கா அவங்க மகா, நீங்கள் வந்து இந்த கணக்கு ஏதாவது கிழங்கெல்லாம் ஒவ்வொரு இடமா சொல்லியிருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க இங்கே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. அப்போ ஒரு சில இடங்களுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து, ஆமாம் இவன் வந்து ஏதோ பார்த்து பயந்துருக்கா, அதுமாரி இந்த தெருவில் இது ஏதோ தூக்கு போட்டு இறந்தவங்க ஏதோ வந்திருக்கு பின்னாடி, அந்த மாதிரி இப்பெல்லாம் சொல்லி அவங்க வந்து அவங்க சைடில் எல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி, வேறு ஒன்றும் இல்லை சின்னதாக அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போது எங்கள் பெரியம்மா எப்பா இதாக சரியாயிரும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படி பார்த்தானாவா அதுலேயும் சரியாகலை, அன்னைக்கு அந்த போயிட்டு வருவாங்கள்ல அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருப்பாளாம், அதுக்கப்புறம் பழையபடி ஆரம்பிச்சிருவா போல், என்ன பயமாக இருக்குது எனக்கு கனவுல அப்படி வருது இப்படி வருது, எனக்கு வந்து யாரும் இன்னமாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, சும்மாவே என்னை விட்டு எங்கேயும் போவாதுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாளாம். இப்படி கொஞ்ச நாள் பிறகு எங்கள் பெருமைக்கு ரொம்ப பயந்து அப்புறம் மறுபடியும் ஃபோன் போட சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட, சரி வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இது எவ்வளோ நாள் இருக்குதுன்னு கேட்கும்போது, ஒரு 2 வாரமாக அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அப்படி சொல்லும் போது, இது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எச்சு தான், அது வந்து பயம் கட்டியிருக்கு அப்படி சொல்லி அவங்க தாயத்தை எல்லாமே கட்டி விட்டாங்க, கையில் கயிறுலாம் கட்டி விட்டாங்க. கட்டி விட்டோன்னே அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்பாட்டு இருந்தா ஒன்றும் இல்லை, ஆனால் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாள், அதாவது எனிடைம் ஃபோனும் கைமாவே இருப்பாள். நம்ம ஸ்டேஜில் பிள்ளைங்க எப்போவுமே ஃபோன் தான் நம்ம இருப்போம், எனிடைம் ஃபோனில் இருந்தவா அந்த 2 வாரமும் ஃபோனை எடுக்கவே இல்லை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணால் கூட அவங்க அம்மாட்ட என்ன சொல்லுவானா, என்ன பேச யார்ட்டையும் பிடிக்கலை நான் இல்லைன்னு சொல்லு, இந்த மாதிரி போய் சொல்ல சொல்லியிருக்கா. அவளுக்கு வந்து சுத்தமாக ஃபோன் எடுக்க விருப்பம் இல்லை. அப்போ அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைங்கிட்ட வந்து அப்படி சொல்லாமல், அவள் என்னென்னு தெரியலாமா, அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவளுக்கு வந்து பேச யார்ட்டையும் தோணலை போல, தலைவலிக்கிங்க அதனால் பேசலாமா பெறவடிங்க, அவள் வந்து நல்லா சரியான பிறகு அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எப்போவுமே, அதாவது எங்கள் பெருமை ஏசுவாங்க ஃபோனு கீழே சுற்று தூங்கு அந்த மாதிரி, அவ்வளோ ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா லாஸ்ட்டு ஃபோனே எடுக்கலை. அப்போ அதில் ஒரு மாற்றம், இதெல்லாம் சொல்லும் போது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் என்ன சொன்னாங்க, தேங்காய் கொண்டு வாங்க, எலுமிச்சப்பழம் கொண்டு வாங்க, எல்லாமே சொன்னாங்க. எங்கள் பெருமையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதுவும் சரியாகலை, அதில் ஒரு 2 நாள் அப்படி இருந்தா எங்கள் பெருமை ஒத்தக்கு ஒரு பிளேஸ்ட்டு அவங்களும் எவ்வளோ பயமாக இருக்கும், ஏதாவது அண்ணன் ஆயிட்டுனா. அப்புறம் ரொம்ப அழுதாங்க. லாஸ்ட்டாக எங்கள் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஒரு இடத்த சொன்னாங்க,
இவங்க வந்து நல்லா பார்ப்பாங்க, நல்லா கணக்கு சொல்லதோ எல்லாமே நல்லா பார்ப்பாங்க, நம்ம வந்து அங்கே கூப்பிட்டு போவோம். அதாவது அவரும் ஒரு மாந்திரிகர் அப்படின்னா அவர் நல்லது பண்ணுவார், யாராவது ஏதாவது யாருக்காவது இப்படி வச்சு விட்டா எடுப்பார் போல. அதை அப்போ அந்த இடத்துக்கு வாங்க போவோம் அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் பெருமாட்ட ஃபோன் அடிச்சு சொல்லி வா நம்ம வந்து இங்கே பார்ப்போம் அப்படி சொன்னாங்க. அவங்க அவங்க ஊர்லேருந்து இங்கே எங்கள் ஊருக்கு வந்தாங்க. வந்து லாஸ்ட்டு அந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு போனால் அவர் கையெல்லாம் பிடிச்சி பார்த்தாரு. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த ஏமா அந்த பிள்ளைக்கு வந்து இது சேவனை வச்சுருக்காங்க அப்படி அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒன்றும் ஓடாது. அப்போ தான் எங்கள் பெருமாட்ட கேட்டால் யார் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால், எப்போவுமே எல்லா தெருவிலையுமே சண்டை வரதானே செய்யும், பக்கத்து வீடுகளில் சுற்றி ஏதோ அப்படி யாருன்னு தெரில, கரெக்டாக அவங்க தெரில யார், நிறைய பேர் சண்டைலாம் இருந்திருப்பாங்கள்ல, யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிக்காதவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது அம்மா அப்பா கூட அம்மா கூட சண்டை அப்படின்னா அவங்க எப்படி சொல்ல பிள்ளை வச்சு தான் நல்லாயிருப்பாங்க. அப்போ பிள்ளைக்கு எதாவது பண்ணாதானே அவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எனிமீஸ்க்கு வந்து அதானே தோணும். அப்படி லாஸ்ட்டு இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, மொத மொத அந்த அந்த ஆள் வந்து அன்றைக்கி என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு தாயத்தை கேட்டு விட்டு, ஆனால் அவர் ரொம்ப பயந்துட்டாருன்னா எப்படி சொல்ல, நான் நைட்டு வந்து அவர் ஏதோ போட்டு பார்ப்பார் போல், இன்னைக்கு நைட் நான் எல்லாமே பூஜையில் ஏதோ வச்சு நான் பார்ப்பேன், பார்த்து நீங்கள் நாளைக்கு வாங்க, இதே டைமுக்கு நாளைக்கு பிள்ளையை கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது தேங்காய் எலுமிச்சபழம் எல்லாமே அவளை சுற்றி வீட்டெல்லாம் சுற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் பெருமையான பண்ணிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த இடத்துல போயிட்டோம், கண்டிப்பாக அதை சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் தான் ரெண்டு நாள் தங்கினாங்க. அப்போது எங்கள் அக்காவோட பிஹேவியர்லாம் பார்த்தா ரொம்ப மாற்றம். என்கிட்ட எப்போவுமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா, எல்லாமே வா விளையாடுவோம், பால்லாம் கொண்டாடுவோம், கதை விடுவோம், சீரியல் பார்ப்போம், எடுப்போம். ஆனால் இந்த ட்ரிப்பு வந்திருக்கும் போது சுத்தமாக ஏக்கா வா சீரியல் பார்ப்போம், எனக்கு பிடிக்கல நீ இப்போ, அப்புறம் நான் ஏதாவது கதை விட்டாலும் அப்படி நான் ஒன்று நான் பேசிக்கிட்டே இருப்பாவை எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படி ஏதோ திங்க் பண்ணிவிட்டு. அவள் வந்து எனக்கு பயமாக இருந்து எனக்கு மூச்சோட கஷ்டமாக இருந்து, இதே அவளுக்கு என்ன நினச்சோ அதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்கிட்ட. ஒன்று நாங்கள் நான் சொன்னேன், விடுக்கா இப்போலாம் சரியாயிட்டலாம், இப்போ இங்கே பேருக்கெல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், நீங்களும் பார்த்து பயந்தியா எங்கேயாவது வெளியே டியூஷன்லாம் போயிட்டு வரும்போது தான் பயந்தியா அப்படிலாம் கேட்கும்போது, இல்லை நான் எதுவுமே பயப்பில்லையா இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தா. அப்புறம் அவள் சொன்னால், எனக்கு என்னெல்லாமோ எனக்கு ஒரு மாதிரி மைண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மைண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா. மைண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கா, என்னது மைண்டுக்கு ஒரு மாதிரி தெரியலை, எனக்கு எப்படி சொல்ல முடியல, டிவிலாம் பார்த்தா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்கு. அது ஒரு ஆட் வருது, அதை பார்த்து இப்போ நகை விளம்பரம் அப்படின்னு ஆட் வந்தால் அவள் கேட்க, இது ஏன் வருது, இது எதுக்கு அப்படின்னு ஏன்ட்ட கேட்கா, எனக்கு ஒன்றும் ஓடாது, இப்போ என்ன இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா, இது கூட தெரியாமல் எப்படி, இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு. உடனே அடிப்பு எங்கள் அம்மாட்ட சொன்னியமா அவள் இப்படி கேட்காமா அப்படின்ட்டு, எங்களுக்கு ஒன்றும் பரவல. அப்போ எங்கள் அம்மா தானே அவள் ரொம்ப பயந்து போயிருக்காள், அதனால் வந்து அதனால் அப்படி கேட்டிருப்பா நீ ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் எங்கள் அக்கா பார்த்தா, நானும் எங்கள் அக்கா எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் வித்தியாசமாக பார்க்க, இது யாருங்கிற மாதிரி அவள் கேட்கா, எனக்கு ஒன்றும் ஓடாது, என்னடி இது யாரா, அதாவது அந்த ஃபோட்டோவில் அவளும் நானும் தான் இருக்கோம், அவள் அது புதுசாக பார்த்தமா பார்க்க, இது யார் அப்படின்ட்டு. அப்போ ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா, அவளுக்கு வந்து மைண்டுக்கு ஏதோ ஆகுது, அதே மாதிரி அவளை ஏதாவது கூப்பிட்டு சொன்னாலும் ஆ ஆ அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ஒன்றும் ஓடாது, என்னடா நல்லா இருந்தாக்கா நம்மகிட்ட அவ்வளோ க்ளோஸாக கதை விடுவா இப்படி ஆகிட்டாலுன்னு சொல்லிட்டு எனக்கு பயம்னா பயம் அப்படியே ஒரு பயம். அப்புறம் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லி, ஏமா இல்லைம்மா வந்து சும்மா பயந்துலாம் சொல்லலை, அவளுக்கு ஏதோ ஆகிட்டுமா, இம்மா டிஃப்ரெண்டாக இருக்காமா டிஃப்ரெண்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டேன். அந்தாலும் மறுநாள் அதாவது அன்றைக்கி தூங்கியாச்சு அவளை எப்படியோ சமாதானப்படுத்திட்டு, ஒன்றும் இல்லாமா ஒன்றும் இல்லாமான்னு சொல்லி லஸ்ட்டு தூங்கிட்டா. அப்புறம் மறுநாள் வந்து எழுமினதோட கனவு சொல்லுதா, எனக்கு இவங்க கனவுல வந்தாங்க அவங்க கனவுல வந்தாங்க, அப்புறம் சாரா கனவுல வந்துச்சு இவளும் சொல்லுது, எங்கள் பெரியம்மா கனவுல இந்த சாரா கனவு வந்திருக்கு, சாரா பூரான்னு சொல்லுவாங்கல்ல அது கனவுல வந்திருக்கு. அப்போ ஒன்றும் ஓடாது, என்னடா டிஃப்ரெண்ட்டாக கனவுன்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் அவர் வரச்சினார்லா, அங்கே நாங்கள் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. போகும்போது அவர் வந்து போனதோட என்ன கேட்காருன்னா, கனவு ஏதாவது வந்துச்சாமா அப்படின்னு கேட்டார் எங்கிட்ட, எங்கள் பெருமாட்டே எங்கள் அக்காட்டையும். அப்போ எங்கள் அக்கா சொன்னதாக வந்து எங்கள் பெருமை சொன்னாங்க, ஆமாம் அவள் கனவுல வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஃபேமிலியை காமிச்சிச்சான், யாரோ துரத்தி வந்த மாதிரிலாம் அவள் ஓடின மாதிரி அப்போலாம் கனவுல வந்துச்சான். அப்புறம் என்னோட கனவு வந்து சாரா வந்து தரையில் ஒட்டியிருக்கு, அதை நான் வந்து ஒரு கம்பை வச்சு எடுக்கேன், அது வந்து வரமாட்டேங்குது அப்பி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சாரா கனவு வந்தது வந்து உங்களுக்கு வந்து சேவனை தான் உங்களுக்கு வச்சுருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அந்த கனவு வந்திருக்கு. அதுக்கப்புறவு இந்த இது என்னது இந்த ஒருத்தவங்க துரத்துனாங்கன்னு உங்கள் மகா கணக்கு வந்திருக்கலாம், அது அது வந்து அப்போ அந்த ஃபேமிலி அது ரிலேட்டடாக அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கலாமா அப்படி சொல்லியிருக்காங்க. உடனே எங்கள் பெரும் அதாவது இந்த விஷயத்த வந்து நம்ம யார்ட்டையும் கேட்டு சண்டை கூட போட முடியாது, ஏன்னு சொல்லுங்க, பில்லி சூனியம் அப்படின்னு வரும்போது இது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, அதாவது நம்ம பிள்ளைக்கு இருக்குது நம்மளுக்கு தானே தெரியும், கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. வெளியே சொன்னாலும் அவள் ஏதோ சொல்லுதா, இதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, கடவுளை தவிர இல்லை யாருமே இதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ஒரு மாந்திரிகர் சொல்லுதாங்க அப்படின்னாலுமே அது என்ன உங்களுக்கு தெரியுமா, அது யாருமே ஓப்பன் இதை வெளியே சொல்லவும் மாட்டாங்க, என்ன பண்ணனே தெரியல. அப்போ எங்கள் அதாவது அந்த டைமில் வச்சவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும், கடவுள் பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவங்க பெருமை விட்டுட்டாங்க. சரியா நல்லா இருந்தால் சரிதான், சரி இப்போ நம்மளுக்கு நம்ம பிள்ளை தானே சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ அந்த ஆள்கிட்ட கேட்டாங்க. அவர் நைட்டு போட்டு பார்த்தாலும் ரொம்ப பயந்துட்டார்னா,
தேங்காய்லாம் சுற்றி கொடுத்தோம்லா. அப்போது அவர் வந்து எனக்கு அது இன்னும் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு போல, என்ன கணக்கு நினைங்க எங்களுக்கு அவ்வளோ தெரில. அவர் வந்து இது வந்து ரொம்ப இறுக்கமான கேஸ்மா, ரொம்ப இது வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுமா பண்ணி, நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க, ஸ்டார்டிங்கே கொண்டு வந்திருக்கலாம்ல, அது மாதிரி பண்ணது ஏதோ மலையாள மாந்திரிக்கண்ணா அந்த மாதிரி எதுவும் ரொம்ப எஃபெக்டாக பண்ணியிருக்காங்கம்மா, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமா, இது வந்து நீங்கள் முத்தினப்புறம் கொண்டு வந்திருக்கீங்க. அதான் லாஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஏதோ வெத்தலையில் ஏதோ மைப்போட்டு பார்த்தாரு என்னன்னு தெரில ஏதோ சொன்னார் இப்படி. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸை தான் எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த வேஸ்ட்டு துணி. அப்போ தான் எங்கள் பெரியம்மா சொன்னாங்க, பெரியமிட்ட கேட்டாங்க, ஏமா நீங்கள் எதுவும் துணி எதுவும் வெளியே போட்டிங்களா அப்படின்ட்டு. அப்போ எங்கள் பெரியம்மா வந்து, ஆமாம் வேஸ்ட்டு துணியெலாம் நான் வந்து ஒருக்கா குப்பை கூட அள்ளி வச்சு அந்த தட்டினே ஒரு இடத்துல, சரி துணி எதுக்குன்ட்டு. அப்போ அவங்க வந்து ஏசினாங்க, அவர் திட்டினார், என்னம்மா நீங்கள் துணியெல்லாம் எடுத்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஒன்று எரிச்சிருங்க, அதெல்லாம் தூரம் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணது, இப்போ சின்னதாக இருக்க ட்ரெஸ்லாம் இங்கோடி வெளியே போடக்கூடாது, இதாக ரொம்ப தூரத்தில் இந்த ஹாஸ்டல் அங்கெல்லாம் இருந்தால் நீங்கள் கொடுங்க, மற்றபடி நீங்கள் துணியை மோஸ்ட்டாக எரிச்சிருங்க, உங்கள் ட்ரெஸ் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. என்னம்மா உங்கள் பிள்ளை ட்ரெஸ்ஸை நீங்களே இப்படி போட முடியாது ஆகிட்டு அப்படின்ட்டு. அப்போ ஏன் நீங்கள் எப்படி சொல்லுங்க கேட்டால், உங்கள் மகா ட்ரெஸ்ஸை தான் அந்த இதுலேருந்து எடுத்துருக்காங்க, எடுத்து இந்த மாதிரி அது என்னது ஏதோ எலும்பு கூட மண்டையோடுக்குள்ளே வச்சுருக்காங்க, அதனால தான் அவளுக்கு மண்டைக்கு இந்த மாதிரி அவள், அதாவது அவங்க வச்சுருக்க ரீசன் என்னென்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து கிறுக்கு பிடிக்கணும், கிறுக்கு பிடிக்கணும் அந்த சங்கிலாம் மாட்டி நிறையா கோயிலில் போடும், அந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சி ரொம்ப கேவலப்பட்டு அதுக்கப்புறம் அவளே ஒன்று அவளே தற்கொலை பண்ணணும், இல்லைன்னா ஏதோ அந்த சாப்பிடாமல் எடுக்காமல் கிடந்து இந்த மாதிரி. ஆ அப்புறம் இது சொல்ல மறந்துச்சு, அது என்னது உடம்பு செல்லாமலாம் வரும்போது பச்சை தண்ணி குடித்தா கூட போய் வாமிட்டு எடுப்பாள், எது சாப்பிட்டாலும் வாமிட்டா, ரொம்ப ஒல்லி ஆகிட்டா அவளுக்கு, குளுக்கோஸ்லாம் ரெண்டு டைம் போட்டிருந்தாங்க எங்கள் பெருமா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எதுவுமே சாப்பிட முடியாது, அழுவா எம்மா எனக்கு சாப்பிட முடியலம்மா, எம்மா எனக்கு பசிக்க மாட்டேங்கம்மா, எம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமான்னு சொல்லி சொல்லி அழுவா, தண்ணி குடித்தா கூட வாமிட்டு எடுத்தேன், தண்ணியில் குளுக்கோஸ் தந்த தட்டி கொடுப்பாங்க விரும்பேன், அது குடித்தா கூட வாமிட்டு எடுத்தேன், இந்த மாதிரி ஒரு நிலமையில தான் அவளை அங்கே கூட்டிகிட்டு போனோம். அப்போ அவங்க வந்து இது ரொம்ப முடியாத கேஸ்மா, அது ஒத்தைக்கு ஒரு பிள்ளை எவ்வளோ கஷ்டம், அது பிள்ளைனாலே கஷ்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் வந்து ஒத்தைக்கு ஒரு பிள்ளைங்க வந்து அவள் அவ்வளோ ஜாலி டைப் எல்லாத்தையும் நல்லா பேசுவாள், அது நல்லா அமைதியானா ரொம்ப சண்டைக்கு அந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஆளே கிடையாது, நல்லா அமைதி நல்ல பிள்ளை, அவங்க பெருமைக்கு ஒரே அழுவ அந்த இடத்துல அவர் சொன்னதோடு கத்தி அழுதுட்டாங்க. எங்கள் அக்கா எங்கள் அக்கா நான் எங்கள் அம்மா எல்லோரும் வெளியே இருக்கோம், அந்த அவர் அந்த ரூமில் பேசிகிட்டு இருக்காரு, நாங்கள் வெளியே இல்லை உட்காருங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பெருமையோட எங்கள் பெருமை சவுண்டு மட்டும் எங்கள் அழுத சவுண்டு, அப்போ என்னடா அப்படி அழுதாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கோம். அப்போ அவர் எங்களை வெளியே இல்லை இருங்கம்மா அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் பெருமை எதா பண்ணி காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால், நீங்கள் எதாவது கோயிலில் கொண்டு வைங்க, சப்போஸ் தெய்வங்கள் எதாவது துணை இருந்தால் பார்க்கலாம், ஆனால் நான் என் சைட்லேருந்து பண்ணி பார்க்கறது வந்து கொஞ்சம் வேணால் தாக்கு பிடிக்குமா தவிர, இது வந்து ரொம்ப முத்திட்டுமா, அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணனே தெரில, அதான் அவங்க மகா வந்து எல்லாமே அவளுக்கு இந்த கிறுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி சொல்லியிருக்கா, அந்த எனக்கு அது தெரியல இது தெரியல இது என்னது ஃபோட்டோலாம் அவளுக்கு மறந்து, அதான் எனக்கு கொஞ்சம் நாளில் உங்களையும் மறந்த மாதிரி யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் போதிருக்கம்மா, நீங்கள் தப்பாக நினைக்காதுங்கம்மா, இது நீங்கள் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கோயில்கள் உங்களோட குலதெய்வங்கள் யாராவது இருந்தால் நீங்கள் வந்து அங்கே போய் வச்சு வேணால் பாருங்கம்மா, ஒரு லாஸ்ட் முயற்சி வேணால் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கைவிரிச்சார். நீங்கள் தப்பாக நினைக்காதுங்கம்மா, என்ன இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பைசா பிடிங்கிட்டு ஆ பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி பண்ணலாம், அப்படியே நிறைய பேர் இருக்காங்க பைசாலாம் வாங்கிட்டு சும்மா சொல்லவங்க, ஏன்னா மனசில் ஏன்னா எப்படியும் ஒரு நாள் இப்போ நான் பைசா உங்கள்கிட்ட வாங்கினா கூட அது ஒரு நாள் அடிக்க ஏதோ இந்த மாதிரி அதில் நெகட்டிவாக நடந்தால் கூட நீங்கள் என்கிட்ட தான் கேட்பீங்க, அந்த துரோகத்தை நான் பண்ண விரும்பலாம்மா, நான் வந்து யாராவது யாருக்காவது சேவனை வச்சுருந்தா எடுத்து விடுவேன், ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய இருவிட்டுமாதிரி ரொம்ப பெரிய மாந்திரிகளை வச்சு பண்ணியிருக்காங்க, என்னால் முடியலை எனக்கே ஒரு மாதிரி இருக்குமா இவங்க நினைக்காங்க, நீங்கள் லாஸ்ட்டாக தெய்வத்தை மட்டும் நாடுங்கன்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. எங்கள் பெரியம்மா ரொம்ப அழுதாங்க, அங்கேருந்து உட்கார்ந்து அழ உட்காந்து ஒரே அழுவேன், அப்போ தான் எங்கள் அம்மா அழாத அழான்னு சொல்லும்போது எங்கள் அதாவது நாங்கள் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் அந்தோனியார் கோயிலுக்கெலாம் போவோம், எங்களுக்கு நிறையா அற்புதம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, அதாவது இது ஏன் என் ஃபஸ்ட்டே அந்தோனியார் கோயில் கூப்பிட்டு போங்க நாங்கள் சொல்லலைன்னா எங்கள் பெரியப்பா பெருமைக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதாவது ஏன்னா இப்போ ஒரு சின்ன கஷ்டம் தான் கடவுள் எங்கே இருக்காங்க நம்மளுக்கு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கும் இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அதனால் அவங்க அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ சொல்லாமல் இருந்தோம். அப்புறம் அவங்க அழத பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்போ சொன்னாங்க வா கிளம்பு நம்ம வந்து அந்தோனியார் கோயில் போகிட்டு எங்கள் அம்மாட சொன்னாங்க வா கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு. மொதல் அதாவது இவ்வளோ இந்த சம்பவம்லாம் நடந்து கரெக்டாக 40 நாள் ஆகிட்டு, அப்போ இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கும்போது எங்கள் அக்கா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டா, அவள் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன்ட்டா, ஃபோன் எடுக்க மாட்டா, பேச மாட்டா, ஒரு ஸ்மைல் பண்ணால் கூட ஸ்மைல் பண்ண மாட்டா எங்களை பார்த்தா, அந்த மாதிரி ரொம்ப எனக்கு சத்தியமாக எனக்கே அழுவ வந்துட்டுன்னா எனக்கு அவ்வளோ பார்க்க முடியலை, இப்படி அவள் அவ்வளோ என்கிட்ட நல்லா பேசுவோம் அவ்வளோ க்ளோஸாக இருப்போம் நாங்கள் இப்படி ஆகிட்டாலா எனக்கு ஒன்றும் ஓடாது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து இது கண்டிப்பாக அந்தோனியாரப்பா இதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படி சொல்லி பார்ப்போமோ, அந்தோனியாரே தஞ்சோம், அந்தோனியார் நம்மளா கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டோம், திங்கக்கிழமை நைட் நாங்கள் கிளம்புதோம், செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான நாள் செவ்வாய்க்கிழமை. அப்போ நாங்கள் வந்து போய் அப்பயாச்சு செவ்வாய்க்கிழமை விடியக்கிழமை நாங்கள் போய் சேர்ந்தாச்சு ஓவரியில், ஒவ்வொரு கோயிலுக்கு தான் அங்கே போனோம், ஒவ்வொரு அந்தோனியார் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே போனதோட அப்போ எங்கள் பெரியப்பா பெரியமைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்கள் இந்த டைமில் லாஸ்ட் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படி சொல்லும் போது, அப்போ எங்கள் அப்பா சொல்ல கேட்டு உடனே அவங்க வந்து மறுவார்த்தையே பேசலை, அது சரியாகுமான்னு கூட கேட்கலை,
உடனே கிளம்பிட்டாங்க எங்கள் கூட. அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு வரதுனால அவங்க வந்து இந்த பிரச்சனைலாம் வராங்களா, அப்போது கடலில் பதம் வைக்கணும், மூணு தடவை கடல் தண்ணி எடுத்து தலையில் வச்சு எங்கள் அக்கா தலையில் வச்சாங்க. வச்சுட்டு அதில் வந்து புதுமை கிணறுனு ஒன்று சொல்லுவாங்க, பக்கத்துலேயே புதுமை கிணறுல தண்ணி பதிமூணு வாளி இறச்சி ஊற்றணும். எங்கள் அக்கா மேலே குளிப்பாட்டி அப்புறம் பதிமூணு சுற்று கோயிலை சுற்றணும். கோயிலை சுற்றிட்டு இந்த கொடி மரத்தை பதிமூணு சுற்று அதே மாதிரி சுற்றணும். ஆனால் இங்கேருந்து போகும்போதே தேங்காய் எலுமிச்சப்பழம் கொண்டு தான் தடவை தான் கொண்டு போனோம். சுற்றி கரெக்டாக கொடி மரத்தில் வச்சுட்டு எங்கள் அக்காவை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். கூப்பிட்டு போனதோட எங்கள் அக்கா வந்து அவள் வந்து ஃபஸ்ட்டு வரல, இல்லை விட்டுருங்க வரலன்னு பயமாக இருக்கும் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தா. லாஸ்ட் உள்ள கூப்பிட்டு போய் வச்சு பூசை நடந்துட்டுருக்கு செவ்வாய்க்கிழமை. அப்போ உட்காராச்சாச்சு உட்காராச்சு எல்லாம் முடிஞ்சோடனே எங்கள் பெரியம்மா அழுதுன்னு ஸ்டாப் பண்ணவே இல்லை அவங்களுக்கு. எங்கள் அக்காவை பார்த்து பார்த்தா அப்படி வெப்பரானத்தில் அழுதுகிட்டே இருந்தாங்க. சாயங்காலம் ஆகிட்டு அப்படி இப்படின்ட்டு. அப்போது நாங்கள் ஒரு 7:30 ஜபம் முடிஞ்சிட்டோம். மறுபடியும் ஒரு பூசை வச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு நாங்கள் அங்கே ரூம் எடுத்துருந்தோம். அங்கே பெய்யாச்சு, பெய்ய துணி எல்லாமே வச்சுட்டு அப்புறம் கீழே மண்டபத்தில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. அப்போ எங்கள் அக்கா கரெக்டாக ஒரு 9:30 இருக்கோங்க. எங்கள் அக்கா எலும்பி குறைன்னு சொல்லுதா, சித்தப்போ எனக்கு தலையில் ஏதோ எரிஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு தலையில் ஏதோ எரியுது சித்தப்போ, எரியுதுன்னா மண்டைக்குள்ளே அவளுக்கு ஏதோ எரிஞ்ச ஃபீல் வருதான், ஏதோ எரிஞ்சமாக கபகபன்ட்டு ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்குது எரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு எங்களாரும் எழுப்புதா. அப்போ நாங்கள் பயந்துடும், என்னடையோ நம்மளோட பேசவே மாட்டேவோ நம்மளை கூப்பிட்டு சொல்லுதால அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் எலும்பி குறைந்து என்ன எழுத்துக்கு ரொம்ப ஷாக்கு, பேசாதவா வாய் திறந்து பேசுதா அப்படின்னா. அப்போ என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது அவள் சொல்லுதா, எனக்கு இப்படி தலைக்குள்ள எரியுது, எனக்கு மண்டபத்தில் எரிஞ்ச மாதிரி இருக்குது சித்தப்போ, எப்போ எனக்கு எரியுது அப்படி சொல்லிகிட்டே இருக்கா. எனக்கு தலையில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்ட்டு கொஞ்சம் கரெக்டாக அரை மணி நேரம் அப்படி சொன்னான். அப்போவே எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு, இவளுக்கு வந்து அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே துணி எடுத்து வச்சு தானே பண்ணியிருக்காங்க, அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே இவள் துணி வச்சுருக்காங்களோ அதை வந்து அந்த நேரப்போ எரிச்சிட்டாங்க, அந்த பில்லி சுனியத்தையும் ஃபுல்லாத்தையும் டோட்டலாக அன்னைக்கே அறுத்துட்டாங்க. அப்போ இவன் அதில் ஒரு தெளிவு, ஆனால் லாஸ்ட்டாக அப்படி சொல்லும் போது ஒரு வாமிட் எடுத்தா ஒருக்கா லாஸ்ட்டாக, அதான் அவள் எடுத்த அந்த விஷயத்தில் அவள் வந்து எடுத்த லாஸ்ட் வாமிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் சொல்லி அவளுக்கு எதுவுமே ஆகலை. அப்போ அன்னைக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், என்னடையோ இப்போ நம்மகிட்ட நல்லா பேசுதா அப்படின்ட்டு விவரமாக பேசினான். எம்மா எனக்கு இப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ஒரு ரிலீஃபாக இருக்குமா எனக்கு, மைண்டுக்கு எனக்கு ஒரு மாதிரிலாம் இருந்துமா, இப்போ எனக்கு அப்படி இல்லைம்மா, எனக்கு இப்போ இல்லாமல் எனக்கு மண்டை ஏதோ ஒரு மாதிரி பிடிச்சி சேர்த்து கெட்டி வச்ச மாதிரி இருந்துமா, இப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்குமா ஃப்ரீயாகுமான்னு சொல்லி அவளே சொல்லுதா. எங்கள் பெருமைக்கு ஒன்று ஓடாது, அவளை கெட்டி பிடிச்சி ஒரே அழுவே. அப்போ அந்த நேரப்பட்ட உடனே அந்த நைட்டே எழும்பி போய் அந்த நேரப்பட முட்டு போட்டு ஐயா ரொம்ப நன்றியா காப்பாற்றிட்டீங்க அப்படி இப்படி சொல்லி எங்கள் பெருமைக்கு வந்து ஒரே இது சந்தோஷம், சந்தோஷத்தில் அலைஞ்சு செய்தாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும். அது இவ்வளோக்குள்ளே நடந்த பிறகு லாஸ்ட் நாங்கள் அன்றைக்கி மறுநாள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து லாஸ்ட்டு அவங்களும் அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு. எங்கள் அக்காவும் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் அன்றைக்கி நைட்டு கனவுல எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த நேரப்பாக கனவுல வந்த மாதிரி ஒரு அதாவது அந்த கோயிலை காமிச்சு அந்த நேரப்போ ஒரு 8 வந்து மகளை தனியாக விடக்கூடாது, எங்கேயும் மகளை விட்டுட்டு எங்கேயும் போட அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் எங்கள் அப்பா கனவுல. அப்போ எங்கள் அப்பா சொல்லி விட்டாங்க, ஒரு 8 மட்டும் அவளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி 8 எங்கள் பெரியமா வந்து எங்கேயுமே போகாமல் எங்கள் அக்கா கூட இருந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக சரி ரொம்ப சரியாயிட்டு. அப்புறம் எங்கள் பெரியமா வந்து அசனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புனித அந்தோனியார் கோயிலில் வந்து அசனம் கொடுத்தாங்க. இந்த விஷயம் நடந்து அதாவது இவ்வளோ பெரிய அற்புதங்க, அதாவது ஒரு ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் அவர் வந்து என்னால் முடியாது அந்த மாதிரி அப்போலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவ்வளோ பெரிய பில்லி சுனியத்தை அந்த கெட்டுக்களை அறுத்து எரிஞ்சவங்க நம்ம அந்தோனியாரப்பா. இது வந்து லைவாக நான் பார்த்தேங்க, லைவாக. நான் வந்து எல்லாமே அந்தோனியப்பா வரலாறு பார்த்து கேட்டு எடுத்து அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் இது வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்தது. இது வந்து நான் ஏன் லேட்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கலாம் அந்த நேரப்பா மேலே, அது அந்த வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வந்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸை போட்டு இந்த உண்மை சம்பவத்தை வந்து இது எங்கள் ஃபேமிலியில் நடந்தது இதான் பின்னாடி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட் ஆகிட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, வேறு இவ்வளோக்குள்ள நடந்த பிறகு அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு எங்கள் பெருமை எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போது எங்களை வந்து ஒருத்தவங்க கூட்டு போனாங்கல்ல ஒரு மாந்திரிகர்கிட்ட, எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா. அப்போ அவங்க வந்து அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அக்கா சிரிச்சிங்களா இருக்கா. அதாவது இதில் ஒரு விஷயம், மெயின் விஷயம் என்ன தெரியுமா, அந்த மாந்திரிகர் இருக்கார்ல அவர் வந்து எங்கிட்ட எங்கள் பெருமைட்டு சொல்லி அனுப்பிட்டாங்களா. நாங்களாம் வந்த பிறகு ஒரு 2 கழித்து என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க ரிலேட்டிவ் யாருக்கோ மேரேஜ் போல், அப்போ இந்த இடத்துல மேரேஜ் பண்ணலாமா இல்லையான்னு கேட்குறதுக்கு அந்த ஆள்கிட்ட போயிருக்காங்க. அப்போ அந்த ஆள் கேட்டிருக்காங்க, எம்மா அன்றைக்கி ஒரு நீங்கள் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்தீங்களா, அந்த பிள்ளை எப்படிமா முடிஞ்சு போச்சா கதை எப்படிமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ என் ஃப்ரெண்டோட அம்மா கேட்டிருக்காங்க, ஏங்க இப்போலாம் கேட்கிங்க, நீங்கள் வந்து கோயில் பண்ண சரியான அப்படி தான் சொல்லிவிட்டீங்க அவனே. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா அன்றைக்கி அவங்க எல்லோரும் இருந்தாலும் நான் உண்மையை சொல்லலை, அதாவது அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப அதிகமாகிட்டு எனக்கே வந்து நான் பார்க்கும்போது, அதாவது என் சர்வீஸ்லாம் நான் எவ்வளோ பேருக்கோ சரி பண்ணி விட்ருக்கேன், ஆனால் யாருக்குமே இந்த மாதிரி ஹெவியாலாம் வச்சது கிடையாதுமா, அந்த பிள்ளை கண்டிப்பாக இப்போ இருக்காது எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பிள்ளை எப்படி இருக்காதுமா, கொஞ்ச நாள் இறந்துருமா அப்படின்னு இவங்ககிட்ட வந்து அப்போ அந்த 2 கழிச்சு சொல்லியிருக்காங்க. சொன்னதோடு இவங்களுக்கு, ஏன்னா இவங்க எங்கிட்ட வந்து சொல்லவே இல்லை, எம்னா சொன்னால் நாங்கள் அது எப்படி சொல்ல மாட்டாங்களா, எப்படி பயந்துருவோன்ட்டு அவங்க எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா சொல்லவே இல்லை எங்கிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்படின்ட்டு.
லாஸ்ட்டு அவங்க ஒரு எங்கள் அக்காக்கெலாம் நல்லா சரியாக எங்கள் அக்காவெலாம் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது தற்செயலாக வந்தாங்க. அப்போ எங்கள் அக்காவை பார்த்தாங்களா, அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அன்னைக்கு தான் எங்கள் அம்மா எங்கள் பெரியமாமனோட அவங்க உண்மையை சொல்லுதாங்க, ஏக்கா இப்படி கதை இப்படி கதை, அவர் வந்து இப்படி சொல்லிட்டார், இன்னும் ரெண்டு வாரத்தில் இந்த பிள்ளை இறந்துருமா, இந்த மாதிரி இப்போலாம் சொல்லி விட்டா இருக்கா, நான் நீங்கள் எதுவும் நினச்சிருங்கன்னு தான் அக்கா உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல. அதான் வயமா பாப்பாக்கு எப்படி இருக்குன்னு வயம் கூட ஃபோன் அடிச்சு கேட்டே இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லைக்கா, எப்படிக்கா இப்படி சரியாச்சுன்னு கேட்கும்போது தான் அவ்வளோ கதையும் சொன்னோம் நாங்கள். இப்படி அந்த நேரம் கோயிலில் இந்த மாதிரிலாம் 13 வாளி தண்ணி ஊற்றி குளித்து அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி கொடிமரத்தை சுற்றி லாஸ்ட்டாக அன்னைக்கு நைட்டே தலைவுலேருந்து ஏதோ எரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது, நீங்கள்லாம் எழுப்பி சொல்லி அவளுக்கு வந்து சரியாச்சு. எங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அவங்களுக்கு வந்து இதை எப்படியாவது அந்த ஆள்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு சாயங்காலமே ஆட்டோ பிடிச்சி அந்த ஆள் பார்க்க போயிட்டாங்க. பெய் இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவும் கூட்டு போயிட்டாங்க, எங்கள் பாருங்க நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அப்போ அவர் எங்கம்மா போனீங்க, அது எந்த தெய்வம்னு கேட்கும்போது தான் ஒவ்வொரு புனித அந்தோனே இருக்கும்போது அவர் கேட்காரு இந்த கோயில் எங்கே இருக்குன்னு. அவர் கேட்காரு, அவ்வளோ அவரும் ஒரு மாந்திரிகர் தான், அவர் கேட்காரு. கேட்டால் அப்படியாம்மா சத்தியமாக என்னோட சர்வீஸில் நான் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதுமா, எனக்கு ரொம்ப பயமாயிட்டு, அவ்வளோ ஹெவியாக வச்சு நீங்கள் ரொம்ப முத்தின பிறகு கொண்டு வந்திருக்கீங்க, ஐயோ எப்படி சரியாச்சுன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அவர் அந்த நேரம் வேலை பார்த்துட்டு அவர் நான் போவேன் கண்டிப்பாக எனக்கு பார்த்தே ஆகணும் இந்த மாதிரி சொல்லி கதை விட்டுருக்காரு. இது உண்மையில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் இவ்வளோ கதை நடந்து லாஸ்ட்டு இப்போ எங்கள் அக்கா இப்போ வரைக்கும் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா. பழைய எங்கள் அக்காவை இப்போ அப்படியே பார்க்கும், அதாவது இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயாச்சு, மிந்தி ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டல் போனால் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒவ்வொருத்தவங்கள்டையே கணக்கேக்க அங்கங்கே போனால் இல்லை சின்ன ஏச்சு தான், இது அப்படி தான் இப்படி தான் சொல்லிட்டு முடிஞ்சு அந்த டைம் நல்லாயிருக்கும். அடுத்தது இதாகிட்டு யா அதாவது லாஸ்ட்டு ஒரு மாந்திரிகர்கிட்ட போனோம், அவரும் கைவரிச்சிட்டார், எல்லாருமே கைவரிச்சு லாஸ்ட்டு யாருமே யார்கிட்ட போவனே தெரியாமல் அழுதுகிட்டு இருந்த நேரத்தில் அந்த நேரப்பா எங்களுக்கு வந்து மைண்டில் தோணி அந்த நேரப்பா எங்களை இதுலேருந்து ஃபுல்லத்தையும் குடும்பத்தை காப்பாற்றினாங்க. இது நாங்கள் மறக்கவே மாட்டோம். எங்கள் பெருமை இன்னும் வரைக்கும் மாசத்தில் லாஸ்ட்டு செவ்வானா ஒவ்வொரு அந்த நேரம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, ஃபேமிலியே போய் எல்லோரும் கூப்பிட்டுட்டு தான் வருவாங்க. எங்கள் பெருமை சொல்லுவாங்க, இன்னும் வரைக்கும் நான் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன், அந்த நேரம் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காங்க அந்த நேரப்பா. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் பில்லி சூனியம் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக வெளியே நம்ம ஃபேமிலியில் யார்ட்டே சொன்னால் நம்ப மாட்டாங்க, பில்லி சூனியங்கிறது யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் என்ன சொல்லுவாங்க, ஏச்சுமா லூசுமா சொல்லிட்டு இருக்காது இது என்ன அப்படிம்பாங்க. நானும் மீதி அப்படி தான் சொன்னேன், பில்லி சூனியம் நான் நம்ப மாட்டேன், ஏதோ சொல்லுதாங்க மந்திரவாதியும் அது என்ன அப்படிலாம் சொல்லுவேன். ஆனால் இது உண்மையிலங்க, இது வந்து இதோட சைட் எஃபெக்ட் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது நீங்களை பாதிக்கப்பட்டதை கண்டிப்பாக அந்த நேரம் தேடி நீங்கள் போங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யாராக இருந்தாலும் சரி பில்லி சூனியம் மட்டும் யாரும் வைக்கவே வைக்காதுங்க. இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி அவங்க மனசில் யாரையாவது பிடிக்காமல் இருந்து, அதாவது என்னோட ரிக்வெஸ்ட், நீங்கள் உங்களோட 7 ஜென்மத்துக்கும் பாவத்தை சேர்த்து வைக்காதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சேவனை இந்த மாதிரிலாம் வைக்காங்கல்லாம் அவங்க வந்து வைக்கவங்க அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டிலருக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனால் கடவுள் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக அது உங்களுக்கு வச்சவங்களுக்கே அது ஆப்போசிட்டாக திரும்பும். அப்போ அதோட விளைவுகள் வந்து அப்போ உங்களுக்கு தெய்வம் தோணை இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதர்மம் பண்ணிவிட்டு எப்படி தெய்வங்கள் தோணை இருக்கும், கண்டிப்பாக அது பெரிய அழிவாக இருக்குங்க. அதனால் ஆனால் ஒன்று, நீங்கள் ஒரு மாந்திரிகர்னு ஒருத்தவங்களை நம்பி வந்து சேவனைக்க போகிறீங்களா, அந்த மாந்திரிகரை படைச்சதே நம்ம கடவுள் தான். அப்போ கடவுள் படைத்த ஒரு பொருள்கிட்டே நம்ம போய் வந்து என்ன காப்பாற்றுங்க, அதாவது அவங்களே ஒரு கடவுளாக நினச்சி நம்ம வந்து கண்டிப்பாக அது பண்ணது அது முட்டாள்தனவங்க போவாதுங்க. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பாவ கணக்குன்னு ஒன்று உண்டு. அதனால் ப்ளீஸ் கடவுள் தான் அந்த மாந்திரிகரையும் படைச்சி விட்ருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே மறந்துடாதுங்க. நம்மளை மாதிரி அவர் ஒரு மனுஷங்க மட்டும்தான், அவங்க ஒரு சின்ன வித்தைகள் கற்று வச்சுக்கிட்டு ஒரு அதர்மம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணாதுங்க. அதுமாதிரி இந்த மாதிரி பில்லி சூன்யம் வைக்கவங்க வந்து அதாவது அதர்மம் பண்ணதவங்களும் இருக்காங்க, அதர்மம் பண்ணதை ஒரு நல்ல விஷயமாக மாற்றி அதுலேருந்து கஷ்டப்பட்டவங்கள்லாம் வெளியெடுத்து அந்த மாதிரிகளும் இருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் நல்லதும் பண்ணுதாங்க, கடவுளை வந்து மனசில் நினச்சிட்டு கடவுள் பார்த்துட்ருக்காங்க, நல்லதும் பண்ணுதாங்க. அதனால் நீங்கள் யார்ட்டையுமே போய் எப்படியுமே ஏமாந்துடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் யாராவது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு அந்தோனியார் கோயிலுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்கள் சரௌண்டிங்ஸில் எந்தாவது அந்தோனியார் கோயில் இருந்தால் நீங்கள் போங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்பி போங்க. கண்டிப்பாக அந்தோனியார்ப்போ உங்களை அதுலேருந்து ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துருவாங்க. நான் வந்து முன்னாடி வீடியோலே சொல்லியிருப்பேன், ரெண்டு விஷயம் வந்து என்னோடய ஃபேமிலினா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணுவேன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஒன்று ஷேர் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நேரப்போ நிறைய அற்புதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் வரைக்கும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுவிடனா என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அந்த நேரப்போ உங்களுக்கு தொண்டா இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம்.